நட்சத்திர விழிகள் 22. உதவி என்று உதயா கேட்டதுமே எதற்காக, என்னவாக இருக்கும் என விஷ்ணு குழம்பினான். மகிமா என்ன ஏதென்று ஒரு நொடி கூட யோசிக்கவே இல்லை. சொல்லுங்கண்ணா, என்னால முடியும்னா கண்டிப்பா உங்களுக்காக செய்வேன் என வாக்களித்தவளை நெகிழ்வாக பார்த்தவன், உனக்கு இப்போ இங்க வேலை இருக்கா மகி என்றான் உதயா. இல்லை அண்ணா, என்னை நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ கூட அதை பத்தி தான் போன்ல அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என மகிமா சொல்ல, அப்போதுதான் விஷ்ணுவிற்கும் உதயாவிற்கும் உரைத்தது. மகிமாவின் கணவனின் நலத்தை பற்றி இன்னும் தாங்கள் விசாரிக்கவில்லை என்று தங்களுக்கு தானே மனதிற்குள் ஒரு கொட்டு வைத்து கொண்டவர்கள், ஓ ரவி நல்லா இருக்கிறாரா, எங்களையாவது நீ கான்டாக்ட் பண்ணியிருக்கலாமே என்று வருத்தம் தோய்ந்த குரலில் மாறி மாறி கேட்டனர் மகிமாவிடம். பரவாயில்லைண்ணா, எங்க கல்யாணத்தால நீங்களும் அண்ணாவும் பிரிய வேண்டியதாயிற்று. அதான் இன்னும் உங்களை எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு தான். அவருக்கு இப்போ இருக்கிற ஜாப் டெம்பரவரி தான். அவர் வேலை பார்க்கிற மில்லில் நிறைய பேரை வேலை நீக்கம் செய்துட்டு வர்றாங்க போல. இந்த லோன் போட்டு பார்லர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது கூட அதனால எடுத்த முடிவு தான். ஓ அப்படியா, இருந்தாலும் நீ முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். சரி அதை விடு, வா வெளியில போய் பேசலாம். பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போயிடலாம் என்று கூறி மகிமாவை அழைத்து கொண்டு முன்னால் நடந்தான் உதயா. இவன் என்னைத்தானே கூட்டிட்டு வந்தான், கூட வந்த பாவத்துக்கு என்னை கண்டுக்காம அம்போன்னு விட்டுட்டு போறானே, இவனோட என்னென்னு தான் குப்பை கொட்ட போறோன்னு என வானத்தை பார்த்து புலம்பியவனின் தலையில் சுரீர் என வலிக்க கூட்டிய உதயா, ஏண்டா கொட்டுறதும் தான் கொட்டுற, ஒரு மல்லிகை முல்லை பூனு கொட்டேன், வாசமாவது இருக்கும். வந்துட்டான் பெருசா பேச, உனக்கு தனியா வெத்தலை பாக்கு கெட்டி மேளம்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. அடச்சி வா பின்னால என அவனையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு நடந்தான். பார்க்கில் நுழைந்தவர்கள் அங்கிருக்கும் காலி இருக்கையில் அமர்ந்தனர். உதயாவிற்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்தது, வேகமாக அழைத்து வந்து விட்டானே தவிர இந்த உதவியை கேட்டால் மகிமா தன்னை பற்றி எப்படி எடுத்துக்கொள்வாளோ என கவலை கொண்டான். என்னடா பிரபா பேசணும்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அமைதியா இருக்கிற என சிந்தனை வயப்பட்டிருந்தவனை கலைத்தான் விஷ்ணு. பேசணும், அதான் எப்படி சொல்லன்னு தெரியலடா, மகி எப்படி புரிஞ்சுப்பானும் தெரியலை என தவிப்போடு கூறியவனை புரியாமல் பார்த்தனர் விஷ்ணுவும் மகியும். அவனது இந்த தடுமாற்றம் தயக்கம் எல்லாமே அவர்களுக்கு புதிதாக இருந்தது. எதை சொல்ல இந்த அளவிற்கு வருந்துகிறான் என குழம்பினர். அண்ணா நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, எதுவானாலும் என்கிட்ட தாராளமா சொல்லுங்க அண்ணா என மகிமா சொல்லவும் தான் கொஞ்சம் தெளிவானான். எனக்காக கொஞ்ச நாள் நீ மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர்ல போய் குடும்பத்தோட தங்க முடியுமா என்றவனிடம், டே பிரபா அது எந்த ஊர்டா, கேள்விப்பட்டது போல இல்லையே, அங்க எதுக்காக நம்ம மகி குடும்பத்தோட போய் தங்கணும், கொஞ்சம் புரிகிறது போல சொல்லேன் என கேட்ட விஷ்ணுவை முறைத்தவன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, படுத்தாத, அதான் சொல்லிட்டு இருக்கிறேனே, அப்புறம் என்ன அவசரம் உனக்கு என அவனிடம் கடுப்படித்தான் உதயா. அவனது கோபத்தில் விஷ்ணு கப்பென வாயை மூடி அதில் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டே உதயாவை பார்க்க அவனை முறைத்து விட்டுத்தான் மகியின் புறம் திரும்பினான் உதயா. இங்கே பாரு மகிமா, இப்போ நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆகிடாத, முதல்ல நான் ஒரு போட்டோ காட்டுறேன் பாரு என்றவன் தன் மொபைலில் இருந்த போட்டோவை மகிமாவிற்கு காட்டினான். அதை பார்த்தவளுக்கு மூச்சை அடைத்தது. அது அருவியூரில் நடந்த உதயாவால் நடத்தப்பட்ட நந்தினி உதயா திருமண புகைப்படம். மகிமாவின் அதிர்ந்த முகத்தை பார்த்த விஷ்ணு எந்த போட்டோவை அவளிடம் காட்டியிருப்பான் என யோசனைக்குள்ளானவன் அதை திரும்ப வாங்கி பார்த்தான். இது தனக்கும் கூட கணேஷ் அனுப்பியதாச்சே, எதுக்காக இதை மகி கிட்ட காண்பிச்சிட்டு இருக்கிறான் என்ற குழப்பத்தில் தலை வெடிக்கும் போல் இருந்தது விஷ்ணுவிற்கு. அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அதுவும் இப்படி ஒரு ஒரு என்று முடிக்க முடியாமல் வார்த்தைகளை தேடியவளை பார்த்து புன்னகைத்தவன், ஆமா மகி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் மனைவி பேரு மித்ரா நந்தினி, அவளோட ஊர்தான் மீனாட்சிபுரம், இப்போ சூழ்நிலை சரி இல்லாததால் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், அதனால தான் நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிறேன், எனக்காக செய்வியா என்று இறைஞ்சுதலுடன் கேட்ட உதயாவை
திறந்த வாயை மூடக்கூட தோன்றாமல் திகைத்து போய் ஆவென பார்த்தபடி இருந்தான் விஷ்ணு. இதுல நான் என்ன செய்ய, இதுல என்னன்னா நான் செய்வதற்கு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ற மகியிடம், சொல்றேன்மா, நீ மனசு வச்சா முடியக்கூடிய விஷயம்தான், அதனாலதான் உன்கிட்ட கேட்கிறேன். அட பாவி, அந்த பொண்ணு எந்த ஊர், அட்ரஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும், பெருசா சீன் போட்ட, மனிதாபிமானம் அது இதுன்னு என புரிஞ்சு தள்ளிய விஷ்ணுவை கண்களால் மகிமாவை காட்டி அமைதியாக இருக்கும்படி அடக்கியவன் மெல்லிய தவிப்போடு மகிமாவின் பதிலை வேண்டி எதிர்பார்த்து நின்றான். சரி சொல்லுங்க அண்ணா, என்ன பிரச்சனை உங்களுக்கும் அன்னிக்கும் நடுவில்? உடனடியாக நந்தினியை அன்னி என்று உரிமையாக விளித்த மகியை எண்ணி மனதினுள் மெச்சிக்கொண்டான். ஏனோ அந்த வார்த்தை உதயாவின் இதயத்திற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. நீ அவங்க ஊருக்கு போகணும், அங்கேயே ஒரு வீட்டை பிடிச்சு குடியிருக்கணும். எவ்வளவு நாள்னு சொல்ல தெரியலை, ஆனா அவளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ உடனே கூட சொல்ல வேண்டாம், ரவிக்கிட்ட பேசிட்டே சொல்லு, இல்லைனா நானே பேசி பார்க்கிறேன். அண்ணா, நாங்கள் அங்கேயே தங்கணும்னா அவருக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கிற வேலை, நானும் எப்படி அங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அண்ணா, நீங்க எதையும் யோசிக்காம சொல்ல மாட்டீங்க என கொஞ்சம் பயத்தோடு கூறிய மகிமாவை அடுத்த வார்த்தை பேச விடாமல் தான் யோசனையையும் திட்டத்தையும் படப்படவென கூற ஆரம்பித்தான். அங்கேயே அவங்க வீட்டுக்கு பக்கத்திலோ இல்லை அடுத்த தெருவிலோ, இல்லை அது சரிப்படாது, அதே தெருவில் வீடு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணணும். வீடு பார்க்கிற உங்களுக்கு தேவைப்படுற வசதி மேலே நான் பார்த்துக்கிறேன். ரவிக்கும் அங்கேயே இல்லை பக்கத்து ஊர்லேயோ வேலை வாங்கிடலாம், நான் விசாரிக்கிறேன் அது பற்றி. உனக்கும் லோன் ஏற்பாடு பண்ணிடுறேன், அங்கேயே நீ பார்லர் வச்சுக்கோ என கடகடவென மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவன் போல சொல்லியவன் கொஞ்சம் தயங்கி, இது என்னோட சுயநலம்தான், ஆனால் மறுக்காத மகி, இப்போ அவ எப்படி இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாமல் நான் இருக்கிறேன், என்னால் நேர்லையும் போக முடியாது, அது கூட அவளுக்கு பெரிய பிரச்சனையைத்தான் கொடுக்கும் எனவும் அவனை பாவமாக பார்த்தாள். உங்களுக்கு ஏன் அண்ணா இந்த கஷ்டம், பேசாம அண்ணியை கூட்டிட்டு வந்துட வேண்டியது தானே என்று சாதாரணமாக சொன்னவளை வெறுமையோடு வேறு திக்கில் பார்த்து கொண்டு, அதெல்லாம் நடக்காது, உன்கிட்ட இப்போ என்னோட நிலையையும் எங்க கல்யாணம் நடந்த சூழ்நிலையையும் விளக்கி சொல்ல முடியாது மகி, ஆனா அங்க யாராவது அவ பக்கத்துல இருக்கணும். சரி அதை விடு, உன் வீடு எங்க இருக்கு, ரவி எப்போ வீட்டுக்கு வருவாரு, நான் நேர்ல பார்த்து பேசணும், அவர்கிட்ட பேசாம உன்கிட்ட வந்து இதை பத்தி சொன்னது தப்பு இல்லையா? நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அண்ணா, இங்க இருந்து ஒரு கால் மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், ஒரு மணி நேரத்துல மதிய சாப்பாட்டுக்கு வருவாங்க, நீங்க வாங்க அண்ணா. கண்டிப்பா வரேன்மா, நீ அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு முன்னால போ, ஒரு சின்ன வேலை இருக்கு இங்க, நாங்க ரெண்டு பேரும் அதை சீக்கிரமா முடிச்சிட்டு வரோம் என்று கூறியவன் மகிமாவின் மொபைல் நம்பர் அட்ரஸ் இரண்டையும் வாங்கிவிட்டு அவளை ஒரு ஆட்டோவில் ஏற்று அனுப்பி வைத்தான். விஷ்ணு அமர்ந்த இடத்திலேயே இருக்கவும் தன் தலையில் அடித்து கொண்டு அவனை நெருங்கி அவன் தோளில் கை வைத்தான் உதயா. வேகமாக கையை தட்டி விட்டவன், ஏண்டா அந்த ஜான்சிராணி பத்தியும் அதோட ஊர் இருக்கிற இடம்னு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு அதை என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு நான் எதுக்குடா என கோபமாக கேட்டான் விஷ்ணு. அப்படிலாம் நினைக்காதடா மச்சான், சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஏற்கனவே வீட்டில் நாச்சி நந்தினி பற்றி உன்கிட்ட துளச்சி துளச்சி கேள்வி கேட்குது, அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இந்த நேரத்தில் எப்படி சொல்றது என்று பேசி மீண்டும் விஷ்ணுவிடம் மாட்டிக்கொண்டான். அவன் முறைத்த முறைப்பில் தன் நுனி நாக்கை கடித்து கொண்ட உதயா, மறுபடியும் சாரிடா ப்ளீஸ் என்று கெஞ்ச கொஞ்சமாக மலையிறங்கினான் விஷ்ணு. சரி சரி, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத, உனக்கு அவங்களை பற்றின விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லு என கெத்தாக கால் மேல் கால் போட்டு வசதியாக அந்த பெஞ்சில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு கேட்ட விஷ்ணுவை பார்த்த உதயா, எல்லாம் என் நேரம்டா, அன்னைக்கு அவங்க வேன் கிளம்பவுமே சிவாவை கூப்பிட்டு தனியா பேசினேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே என சாவகாசமாக கேட்டான் விஷ்ணு. சிவாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க வண்டியை ஃபாலோ பண்ண சொன்னேன், அதுவும் இல்லாம மிஸ்டர் ஏழுமலையோட வேன்ல போன பூசாரி ஒரு இடத்துல இறங்கிட்டதா போன்ல சிவா கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பையன் எதுக்கும் இருக்கட்டும்னு அவரை பத்தியும் விசாரிக்க சொல்லி சிவா கிட்ட சொன்னேன், அதுல கிடைச்ச தகவல் தான் இதெல்லாம், அது இருக்கட்டும்,
நீ ஏன் சிவா ஃப்ரெண்டை அனுப்பின? நம்மள யாராவது போயிருக்கலாமே என்றவனையும் பார்த்து முறைத்த உதயா, நீ என்ன லூசாடா? உன் கூட சேர்ந்ததிலிருந்தே எனக்கும் அந்த சந்தேகம்தான். நீ மேல சொல்லு. நீயோ நானோ ஏன் சிவாவோ போயிருந்தா நந்தினி குடும்பத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அவங்க தான் நம்மை பார்த்திருக்காங்களே என கூறியவனுக்கு தெரியவில்லை நந்தினிக்கு தன்னை தவிர வேறு எவர் முகமும் அவளுக்குள் ஆழமாக பதியவில்லை என்று. அதனால அவளுக்கே பிரச்சனை வந்தாலும் வரலாம். அதான் அவங்க பார்க்காத அவங்களுக்கு தெரியாத ஒருத்தரை அனுப்பணும்னு நினைச்சேன். நான் கூட இந்த விஷயத்துல நேரடியா இறங்க முடியாம தான் அடுத்தவங்களை அனுப்பியிருக்கேன் என ஆயாசமாக கூறினான். உனக்கு ஏண்டா பிரபா இந்த கவலை? பேசாம நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. யாரால தடுக்க முடியும்? இல்லைனா வீட்டுல வச்சு பேசு. நாச்சு டார்லிங் ஒரு ஆள் போதுமே, 10 ஏழுமலையை கூட சமாளிப்பாங்க. பேசாம நான் சொல்றதை கேளுடா என்றவனை மறுக்கும் தொனியில் கோபம் கலந்த குரலில், வாயை மூடு விஷ்ணு, சும்மா திரும்ப திரும்ப தேஞ்ச ரெக்கார்டர் போல பேசாத. அந்த பொண்ணு மேலே எனக்கு எந்த விதமான விருப்பமும் ஆசையும் இல்லைன்னு எத்தனை முறை சொல்றது உனக்கு? அவ சின்ன பொண்ணு, இப்பவே கல்யாண வாழ்க்கைனா ஓ மை காட், அந்த பொண்ணை இதற்கு சம்மதிக்காது என்றவன், அந்த பையன் விஜய் சொன்னதை கேட்டதானே, பிளஸ் டூ முடிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்ல காலேஜில் விரும்பின சீட் கிடைக்கணும்ன்ற வேண்டுதலுக்காக தான் குலதெய்வம் கோவிலுக்கே வந்திருக்காங்கன்னு அவன் நல்ல படிக்கட்டு என முடித்து கொண்டான். அப்புறம் எதுக்காகடா மகியை அவங்க ஊருக்கு அனுப்பி வேவு பார்க்கணும்னு சொல்ற? உன் மனசுல அந்த பொண்ணை பத்தின சின்ன தாக்கம் கூடவா உனக்கு இல்லை? காப்பாத்தினதோட அந்த பொண்ணை விட வேண்டியதுதானே, திரும்ப ஏன் அந்த பொண்ணோட வாழ்க்கையில தலையிடுற என்று எரிச்சலாக கேட்கவும், பிரசாத்துக்காக அவன் பழி உணர்ச்சியில அந்த பொண்ணை ஒன்றும் செய்ய கூடாதுன்றதுக்காக. அவன் எங்க வந்தான் இதுல? அவன்தான் நினைச்சது நடக்கலைன்னு அன்னைக்கே போயிட்டானே என யோசனையாக கேட்டான் விஷ்ணு. இல்லைடா, அவனோட கோபம் கொஞ்சமும் குறையலை. இன்னும் சொல்லப்போனா அவன் ஆவேசம் அதிகமாகத்தான் ஆகியிருக்கு. பிரபா, அது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் தெளிவா சொல்லுடா என பதட்டமான குரலில் கேட்டான் விஷ்ணு. நாம அறிவியூர்ல இருந்து வந்த மறுநாள் நாம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ல டேமேஜ் இருக்குன்னு சொல்லி அந்த பேக்கிங்ஸ் மட்டும் நம்ம தனியா நம்ம கார்மெண்ட்ஸ் குடோன்ல வச்சிருந்தோமே, அது கூட தண்ணீர்ல நினைஞ்சிருந்ததே. ஆமா, அதையும் அவன்தான் செய்திருப்பான். அவனை விட்டா வேற யார் செய்வா இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் என்று கடுப்பானான் விஷ்ணு பிரசாத்தை நினைத்து. எப்பவும் இல்லாம அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வேற பேசினான். நேத்து என் கண்ணுல மண்ணை தூவி அவளை காப்பாத்தி அவ குடும்பத்துல ஒப்படைச்சிட்டு திமிர்ல இருக்கிற உன்னை நான் சும்மா விடமாட்டேன். நீ அவளை காப்பாத்தத்தான் அவளுக்கு தாலி கட்டினன்னு அவ குடும்பத்தோட திருப்பி அனுப்பினன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எப்படி என் காலில் வந்து விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தலையிட்டு காப்பாத்தின அவ அழிஞ்சான்னு நீ நினைச்சுக்கோ. இதை நினைச்சு நினைச்சே நீ கொஞ்சம் கொஞ்சமா தவிச்சு துடிக்கணும்டா. இதுல உங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பழி வாங்கின திருப்தி எனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீ இனிமே அவளை எப்படி காப்பாத்துறன்னு நானும் பார்க்கிறேன். உங்க ரெண்டு பேரோட நிம்மதி சந்தோஷம் அத்தனையையும் சர்வ நாசம் பண்றேன் பாரு அப்படின்னு பைத்தியம் போல வெறி பிடிச்சு பேசுறவன் கிட்ட நான் என்னடா சொல்ல என ஆற்றாமையோடு கேட்டான் உதயா. இதையெல்லாம் கேட்ட விஷ்ணு கொலை வெறியானான் பிரசாத் மேல். அவன் அடங்கவே மாட்டானா பிரபா? இதை அப்பவே என்கிட்ட நீ சொல்லி இருக்கலாமே. சாரிடா, நீயா மனசுக்குள்ளேயே வச்சு தவிக்கிறதுக்கு பதிலா தனம் சித்தி கிட்ட சொல்லேன், அவங்களாவது கண்டிக்கட்டும் என்றவனை கசந்த புன்னகையோடு பார்த்தவன், உனக்கு தெரியாதாடா சித்திக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் நிம்மதி எல்லாமே பிரசாத் மட்டும்தான். ஏற்கனவே அவன் என்னோட பண்ற பிரச்சனையால ரொம்பவே மனசு நொந்து போயிருக்கிறாங்க. என் பங்குக்கு நான் வேற அவங்களை கஷ்டப்படுத்தணுமா? இதுதாண்டா அவனுக்கு ரொம்பவும் துணிச்சல். எது வேணாலும் நீயும் உங்க அப்பாவும் பொறுமையா போறீங்க பாரு. அன்னைக்கு டேமேஜ் மெட்டீரியல்ஸ்ல வெறும் தண்ணியை ஊத்தினதுனால நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம போச்சு. அந்த கிறுக்கன் வெறுப்புல மொத்த குடோனுக்கும் நெருப்பு வச்சிருந்தா என்ன பண்றது? கொஞ்சம் யோசிடா. விடுடா, பாத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த பொண்ணை காப்பாத்தணும் பிரசாத் நடவடிக்கை தான் ஓரளவுக்கு தனம் சித்தி மூலமாக நமக்கு தெரியுதே. இந்நேரம் ஏழுமலை எங்க இருக்கிறார் அப்படின்றத பிரசாத் கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியலே. ஆனா அவனுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். எந்த வகையிலையும்
நந்தினியை நெருங்க விடக்கூடாது அவனை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறவரை என தன் நெஞ்சு வெளிக்க வெளிக்க கூறியவன், என்னால் அன்னைக்கு முடிஞ்சது ஒன்னே ஒன்றுதான், அருவியூரில் இருந்து வெளியேற இருக்கிற இரண்டு வழியில எந்த வழியிலையும் அவனால் வெளியேற முடியாதபடி கணேஷ் சிவா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டேன். இல்லைனா அவனும் நந்தினியை ஃபாலோ பண்ணி இடத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த அளவுக்கு வன்மம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் நான் தலையிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தினது? என் முன்னால் அவன் இருந்த சூழ்நிலை, அவனோட தப்பான இன்னொரு பக்கத்தை நான் தெரிஞ்சு என் முன்னால் தாழ்ந்து நிற்க வேண்டியதா போச்சே அப்படின்ற அவமானமும் அவனை மிருகமாக மாத்திருச்சு. என் மேல உள்ள கோபமும் இப்போ மொத்தமாக நந்தினியை பழி வாங்குறதுல தீரும்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எப்படிடா சும்மா இருக்க முடியும்? ஏதோ என் மனசுல ஏற்பட்ட நெருடலால அன்னைக்கு அவங்க போகும்போதே ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பினது நல்லதா போனது. இல்லைனா நானும் அவளோட அட்ரஸ் தெரியாம அலைய வேண்டியதாக இருக்கும். சரி விடு, நாம மகிமா வீட்டுக்கு கிளம்புவோம் என விஷ்ணுவை சமாதானம் செய்து மகிமாவின் வீடு நோக்கி புறப்பட்டனர். இவர்கள் இருவரும் வரும் முன்னரே ரவியிடம் உதயா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாள் மகிமா. ரவிக்கும் உதயாவின் நிலை புரியத்தான் செய்தது. ஆனாலும் இந்த விஷயத்தில் ஆழம் தெரியாமல் காலை விட அவன் விரும்பவில்லை. வரட்டும், பேசிவிட்டு பின் முழுவடிக்கலாம் என்று கூறிவிட்டான். ரவி வாசலிலேயே காத்திருந்து உதயா விஷ்ணு வரவும் வீட்டினுள் அழைத்து சென்றான். வீடு சிறியதாக இருந்தாலும் அம்சமாக அழகாக இருந்தது. இருவரும் நலம் விசாரித்து மற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தவர்களே, சாப்பிட்டு பொறுமையாக பேசலாம் என்று கூறிவிட்டான் ரவி. இவர்கள் வருவது தெரிந்து மகிமா ஏற்கனவே சமைத்து முடித்திருந்தபடியால் உடனே சாப்பிட அமர்ந்தனர். பொறுமையாக இருந்தாலும் உதயாவிற்கு எல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டுமே என்ற படப்பிடிப்பு அவனது இதய துடிப்பை பல மடங்கு அதிகமாக்கியது. அவனுக்கு உணவு கூட அவ்வளவு எளிதாக இறங்கவில்லை. சாப்பிட்டு முடிக்கவுமே விஷ்ணுதான் பேச்சை தாமதிக்காமல் தொடங்கினான். உதயாவின் அவஸ்தையை கண்கூடாக கண்டவனாயிற்று. ரவி, மகி உங்ககிட்ட எல்லாம் சொன்னாளா என நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். சொன்னா சார், உதயா சார் ஒய்ஃபை பற்றி அவங்க ஏதோ சிக்கலில் இருக்கிறது பற்றியும் சொன்னான். ஆனால் தப்பாக நினைக்காதீங்க, எங்களுக்கு நீங்கள் செய்தது பெரிய உதவி. இந்த ஜென்மத்தில் நாங்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டோம் என்றவன், ஆனால் எனக்கு உதயா சார் விஷயம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னதான் இதில் நாங்கள் என்ன உதவி செய்ய முடியும்னு பார்க்கணும் என பளிச்சென கூறியவனை பார்த்து புன்னகைத்த உதயா, உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராது ரவி, அதுக்கு நான் பொறுப்பு. நாங்கள் உங்களை வற்புறுத்தலை, எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என பேசும்போதே இடை புகுந்த ரவி, ஐயோ என்ன சார் நம்பிக்கை அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, சரி விடுங்க, நாங்கள் என்ன செய்யணும் அங்கே போய் அதை சொல்லுங்க முதல்ல என்ற ஒப்புதலில் விஷ்ணுவிற்கும் உதயாவிற்கும் சந்தோஷம் தாழவில்லை. ரவி, அதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்று மகிமாவிடம் காட்டிய அதே புகைப்படத்தை ரவியிடம் காட்ட அவன் அதை பார்த்து துணுக்குற்றான். குழப்பமாக உதயாவை பார்த்தவன், இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்றான். இங்கே பாருங்க ரவி, இப்போதைக்கு உங்கள் கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டியது எங்கள் கல்யாணம் ஒரு நிர்பந்தத்தில் நடந்தது. அவங்க வீட்டில் யாருக்குமே அதில் விருப்பம் இல்லை. நந்தினிக்கு இதில் முழு சம்மதமானும் தெரியலை. அவளை காப்பாற்றத்தான் நான் கல்யாணம் செய்தேன். ஆனால் அவளை அப்படியே விட மனசில்லை. அவள் இப்போதைக்கு படிப்பை முடிக்கட்டும், அதற்கப்புறமா எங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன். அதுவரை நான் காத்திருப்பேன் என்று பொய் சொல்லும் போதே குற்ற உணர்வில் துடித்த தன் மனதை அடக்கி, நல்லதுக்குத்தான் பொய் சொல்கிறோம், தப்பில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். ரொம்ப நல்லது சார், நாங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் அங்கே உள்ளவங்க கிட்டேயும் எப்படி நடந்துக்கணும் அதை சொல்லுங்கள் சார் என வார்த்தைக்கு வார்த்தை நந்தினியை உதயாவின் ஒய்ஃப் என்று குறிப்பிட்ட ரவியை பார்த்து மிகவும் சங்கடமடைந்தான் உதயா. நான் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு விசாரிச்சதில் அவங்க வீட்டோடு நீங்கள் பழகிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா ஏழுமலை சரியான ஆள், அவர்கிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை நான் தான் அனுப்பினேன்னு எந்த சூழ்நிலையிலையும் தெரியக்கூடாது என்றவனிடம்,
ஏன் சார் அது கிராமம்னு சொல்றீங்க? நாங்க யார் அங்க எப்படி வந்தோம்னு என்னன்னு கண்டிப்பா விசாரிப்பாங்களே என சந்தேகம் கேட்டான் ரவி. இவர்கள் இருவரும் ஆலோசித்து கொண்டிருக்க இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மகிமாவும் விஷ்ணுவும். அந்த பிள்ளையை காப்பாத்த ஆயிரம் வழி யோசிப்பானாம், ஆனா பொண்டாட்டின்னு நினைச்சு கூட்டிட்டு வந்து வாழ வழி கூட யோசிக்க ஒரு வழி கூட யோசிக்க மாட்டானாம். இவனோட மனசு எப்போ புரிஞ்சு இவனுக்கு என்னைக்குத்தான் புத்தி வரப்போகுதோ என மனதினுள் நினைத்து பெருமூச்சு விட்டான் விஷ்ணு. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன் போக்கில் ரவியிடம் பேசி கொண்டிருந்தான் உதயா. நீங்க ஊருக்கு குடி போகும் முன்னாலேயே அங்க உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்க சாதாரணமாக அந்த ஊருக்கு வேலை கிடைச்சி போனதாகவே காட்டிக்கோங்க. எங்க யாரையும் பத்தி அவங்க கிட்ட மூச்சு கூட விடாதீங்க. நம்மோட தொடர்பு போன் மூலமாகவே இருக்கட்டும். முக்கியமா மகி, நீதான் அவங்க வீட்டோட நெருங்கி பழக வேண்டியிருக்கும். கவனம் மகி என இன்னும் அவர்கள் அங்கே சென்று நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி விளக்கினான் உதயா. அனைத்தும் பேசி முடித்து ஒரு வழியாக கிளம்பியவர்கள் அடுத்த ஒரு வாரத்தில் மீனாட்சிபுரம் பக்கத்தில் அரை மணி நேர பயண தொலைவில் உள்ள மில்லில் ரவிக்கு இப்பொழுது பார்த்து கொண்டிருந்த வேலையை விட நல்ல சம்பளத்தில் தன் நண்பன் மூலமாக நல்ல ஒரு உத்தியோகத்தை பார்த்து கொடுத்தான். அதே போல தனக்கு தெரிந்த மேனேஜர் மூலமாக தானே சுயிரிட்டு கொடுத்து மகிக்கு லோன் கிடைக்கவும் ஏற்பாடு செய்தான். இந்த வேலைகளை எல்லாம் பிரசாத்தின் கவனம் தன் மீது படராமல் பார்த்து பார்த்து செய்தான். முதலில் ரவி மட்டுமே மீனாட்சிபுரம் சென்று வீடு பார்க்க ஆரம்பித்தான். ஊருக்குள் நுழைந்ததும் யார் என்ன ஏதென்று விசாரித்த ஊர் மக்கள் காலியாக உள்ள சில வீடுகள் இருக்கும் தெருக்களை சொல்லினர். உதயாவின் அதிர்ஷ்டம் அதில் ஒன்று நந்தினியின் வீடு இருக்கும் தெருவிலேயே நிர்மலாவின் பக்கத்து வீடு காலியாக இருந்தது. முதலில் குடியிருந்தவர்கள் நிர்மலாவின் அழிச்சாட்டியம் தாங்காமல் காலி செய்து போய்விட்டனர். ரவி சமயோசிதமாக முதலிலேயே அந்த வீட்டை பற்றி கேட்காமல் யாருக்கும் சந்தேகம் வராமல் மற்ற வீடுகளை பார்த்துவிட்டு சில சில குறைகளை கூறி கடைசியாக நிர்மலாவின் பக்கத்து வீட்டை பார்த்து பேசி முடித்தான். ஒரு வழியாக மகிமாவும் ரவியும் மீனாட்சிபுரத்தை நோக்கி பயணப்பட்டனர். வேலையாக கிளம்பிக் கொண்டிருந்த ஏழுமலை வாசலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்தார். யார்மா நீ, புதுசா இருக்க என தன்னை துளைக்கும் பார்வையோடு அழுத்தமாக கேட்டவரை பார்த்து எச்சில் கூட்டி விழுங்கிய மகிமா, நான் இங்க பக்கத்துல அதோ அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் சார். நேற்றுதான் சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்குத்தான் பால் காய்ச்சிறோம். அதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகலாம்னு வந்தேன் சார் என்று கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்ல நினைத்ததை சொல்லி முடித்தாள். அவளை பார்த்து முறைத்தவர், நீ என்ன பெரிய பங்களாவை சொந்தமாக கட்டி அதுக்கு பால் காய்ச்சவா அழைக்க வந்திருக்க? வந்திருக்கிறது வாடகை வீடு, இதில் பவுசா பால் காய்ச்சி அழைக்க வந்துட்டாங்க. போமா இங்கிருந்து, அதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க என்று முகத்தில் அடித்தது போல் விரட்டவும் மகிமாவிற்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஏழுமலையின் சத்தம் கேட்டு வெளியே வந்த சந்திராவும் கௌசலையும் அதிர்ந்து போயினர். மகிமாவின் கலங்கிய முகத்தை பார்த்ததுமே பாவமாக போய்விட்டது இருவருக்கும். டேய், புதுசா வந்திருக்கிற பொண்ணு கிட்ட இப்படியா கூறு இல்லாம பேசுவ? உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ உள்ள வாமா. வீட்டு ஓனர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் புதுசா குடித்தனத்திற்கு ஆள் வர்றாங்கன்னு. நீதானா என்று லகுவாக பேசியவாறே கோசலை மகிமாவின் கையை பிடித்து அழைத்து போனார். இங்க பாரு சந்திரா, என் அக்கா கிட்ட சொல்லிவை, இப்படிலாம் பழக்க வழக்கம் நமக்கு நல்லதில்லைன்னு. என் பேச்சை இப்பெல்லாம் யாருமே மதிக்கிறதில்லை. உன் அண்ணன் வீட்டில் என்னடானா நான் இருக்கும்போது யாருமே வரதில்லை. நான் அந்த பக்கம் போயிட்டா உடனே எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் வச்சுக்கிறேன் என கத்தி விட்டு விடுவிடுவென போய்விட்டார். வீட்டினுள் வந்த மகிமாவின் விழிகள் நந்தினியை காண அவளை அறியாமல் பரபரத்தன. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் கோசலையும் சந்திரவும் கேட்கும் கேள்விகளுக்கு மிக கவனமாக சுதாரிப்போடு பதில்களை கூறினார். சிறிது நேரத்திலே நந்தினி அவள் அறையிலிருந்து வெளியே வரவும் சந்திராதான் அழைத்து மகிமாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தார். சின்ன சிரிப்போடு மகிமாவை பார்த்தவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கோசலை சொன்ன தகவல்களை மட்டும் உள்வாங்கிக் கொண்டாள். மகிமாவிற்கு ஆச்சரியம் தாழவில்லை. பார்வைக்கு சிறு பெண்ணாக பாவடை சட்டை ரெட்டை ஜடை என இருக்கும் நந்தினியின் முகத்தில் குழந்தைத்தனம் என்பது மருந்துக்கும் இல்லை. அப்படி ஒரு இறுக்கம் யாரையும் எட்டி நிற்க வைத்துவிடும் ஒட்டாத ஒரு பாங்கு.
என்று இருந்த நந்தினியின் இந்த பிம்பம் மகிமா சற்றும் எதிர்பார்க்காதது. இன்னும் ஒரு குழப்பமும் மகிமாவை ஆட்டி படைத்தது. திருமணம் ஆனா பெண்ணிக்குரிய எந்த விதமான மாற்றமும் கழுத்தில் மாங்கல்யமும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தவளை குழப்பமாக பார்த்தா. சிறிது நேரத்திலேயே பூரணியின் சத்தம் கேட்க உடனடியாக தன் யோசனையிலிருந்து விடுபட்ட மகிமா வாசலை எட்டி பார்த்தார். ஏழுமலை வெளியே சென்றதை பார்த்துவிட்டு நந்தினிக்கு பிடித்த சமையலை செய்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் பூரணி. மகிமாவிற்கு அவரையும் அறிமுகப்படுத்தி வைத்த சந்திரா காலையில் மகிமாவிடம் ஏழுமலை நடந்து கொண்ட முறையை சொல்லி புலம்ப ஆரம்பித்தார். அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாமல் மரியாதைக்கு பூரணியையும் அழைத்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள் மகிமா. நாட்கள் உருண்டோட மகிமாவிற்கு நந்தினி வீட்டினரையும் பூரணி, சந்திரா, கோசலை இவர்களது இயல்பான பேச்சும் மிகவும் பிடித்துவிட்டது. அவர்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் ஏற்பட தொடங்கியது. ஆனாலும் இந்த நெருக்கம் அவ்வளவு எளிதாக கிட்டவில்லை மகிமாவிற்கு. அதுவும் நந்தினியிடம் நெருங்க ரொம்பவே சிரமப்பட வேண்டியதாக இருந்தது. இதையெல்லாம் முதலில் ஏழுமலை எதிர்த்தாலும் பின் ரவியின் தன்மையான பேச்சாலும் அணுகுமுறையாலும் தானும் அவர்களோடு சிறிது இறுக்கத்தை தளர்த்தி கொண்டு அவ்வப்பொழுது ரவியிடம் பேச ஆரம்பித்தார். ஆனாலும் அவரது கெத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமலே இருந்தார். நிர்மலாவிற்காகத்தான் இத்தனை வருடங்களாக தன்னை அருகில் நெருங்க விடாமல் எட்டியே நிற்க வைத்த குடும்பம் என்று புதிதாக வந்தவர்களிடம் குலைவது பொறுக்க முடியாமல் ஏற்பட்ட கடுப்பில் அவ்வப்பொழுது மகிமாவிடம் வேண்டுமென்றே சண்டையிட ஆரம்பித்தார். நிர்மலா பேச்சு வீண் வம்பு என தெரிந்தும் மகிமா பொறுமையாகவே இருந்தது. நிர்மலாவிற்கு மிகவும் வசதியாகிவிட்டது. அவளது நடவடிக்கையும் பேச்சுக்களும் எல்லை மீற ஏழுமலையில் ஒரு நாள் நிர்மலாவே பிடிப்பிடி என பிடித்து விட்டார். அவ்வளவுதான் நிர்மலாவிற்கு. ஏற்கனவே ஏழுமலை என்றால் அப்படி ஒரு பயம். அதற்கு மேல் மகிமாவை நிர்மலா ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏழுமலையின் செயல் அனைவருக்குமே ஆச்சரியம். அதன்பின் ஓரளவு நல்ல விதமாகவே மகிமாவோடு பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மகிமா அந்த குடும்பத்திற்கு இன்றியமையாதவளாக ஆகிவிட்டாள் நந்தினி. நந்தினி முதலில் சிறிது ஒதுங்கியே இருந்தாலும் பின் மகிமாவை தவிர்க்க முடியாமல் ஓரளவுக்கு மெல்ல மெல்ல நெருங்க தொடங்கினாள். மகிமா இங்கே நடப்பதை உதயவிடம் சொன்னவள் திருமணமான அறிகுறி எதுவுமே இல்லாமல் நந்தினி இருப்பதையும் கூறினாள். நந்தினியின் வெறுமையும் எதிலுமே பற்றில்லா தன்மையும் இறுக்கமும் முகத்தில் சிரிப்பு இன்மையும் என அனைத்தையும் கூற கூற உதயாவின் உள்ளம் அவளுக்காக, அவளின் இந்த நிலைக்காக இரத்த கண்ணீர் வடித்தது. அதை ஏனென்று அப்போதும் சிந்திக்க தோன்றவில்லை. நந்தினியின் இன்றைய நிலை தன்னால் நேர்ந்தது என்ற இரக்கம் மட்டும்தான் தன் மனதின் வேதனைக்கு காரணம் என்று அவனாகவே காரணத்தை கற்பித்துக் கொண்டான். ஏழுமலையின் அடக்குமுறையை பற்றி ஓரளவுதான் அறிந்ததை கூற அதை கேட்டவன் ஒரு நொடி தவித்து தெளிந்தான். பின் இதுதான் எதிர்பார்த்ததுதான் என எண்ணிக்கொண்டவன் மகிமாவிடம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி பின்னால் பார்த்துக் கொள்வதாக கூறி அதோடு முடித்து கொண்டான். உதயா பியூட்டி பார்லர் போய்விட்டு வந்து ரவியும் வீட்டில் இல்லாத மிச்சம் இருக்கும் சொற்ப நேரத்தை நந்தினியின் வீட்டிலேயே கழித்த மகிமா அத்தனை நாள் தான் கேட்க வேண்டும் என நினைத்ததை கேட்டார். ஏன் மித்ரா, கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ நல்ல மார்க் எடுத்ததா விஜி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா. நீ ஏன் மேலே படிக்கலை? உன் மார்க்கிற்கு இன்ஜினியரிங் எடுத்திருக்கலாமே என தயங்கித்தான் கேட்டா. மகிமா கேட்டது சந்திராவிற்குத்தான் திக்கன ஆகிற்று. ஆனால் அதை இயல்பாக எடுத்துக்கொண்ட நந்தினி, இதுல கோச்சிக்க என்னக்கா இருக்கு? எனக்கு மேலே படிக்க விருப்பமில்லை, அதனால தான் என மிக சாதாரணமாக கூறவும் தான் மூச்சை வந்தது. ஓ அப்படியா? ஆனா வீட்லேயே சும்மா இருக்கிறது உனக்கு போர் அடிக்கலையா? எங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிற என லேசான சளிப்போடு மகிமா விடாமல் கேட்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்க்கா என சிரித்து கொண்டே தானும் திரும்பி கேள்வி கேட்டவளை பார்த்து மகிமாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. கேட்டால் என்ன நினைப்பார்களோ என எண்ணிக்கொண்டே கேட்டுத்தான் பார்ப்போமே என நினைத்து, மித்ரா உன்கிட்ட கொஞ்ச நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு துணையா என்னோட பார்லர் வாயே? நீயும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க, அங்க வந்தா உனக்கும் பொழுது போகும் தானே என நந்தினியிடம் கேட்ட மகிமா உடனே சந்திராவிடம் திரும்பி, அனுப்பி வைங்கம்மா, பக்கத்து தெருதானே, கூடவே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் என கெஞ்சுதலாக கேட்டவளிடம் மறுக்க தோன்றவில்லை சந்திராவிற்கு.
ஆனால் ஏழுமலை என்ன சொல்வாரோ என அவரை எண்ணித்தான் பயந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோசலை, மகிக்கண்ணு, என் தம்பி வரவும் அவன் கிட்ட கேட்டுட்டு சொல்றோம் என்று அன்பாக சொல்லவும் ஒரு நிமிடம் முகம் சுருங்கிய நந்தினி பின் இயல்பாகிவிட்டாள். பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர்களை வாசலிலேயே உற்சாகமான குரலோடு ஆர்ப்பாட்டமாக வீட்டினுள் நுழைந்த ஏழுமலையின் முகத்தில் வெகு நாளைக்கு பின்னால் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. என்னங்க முகமெல்லாம் ஒரே பூரிப்பா இருக்குது, என்ன விசேஷம் என்ற சந்திராவை பார்த்து, ஆமாம் சந்திரா, விசேஷம்தான். நாளைக்கு நம்ம மித்ராவை பொண்ணு பார்க்க வெளியூரில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க என அசால்ட்டாக குண்டை தூக்கி போட்டார். நந்தினிக்கு உலகமே தட்டாமலை சுற்றியது. அனைவருமே விக்கித்து நின்றனர். மகிமா உள்பட எப்படியும் உதயா வந்து நந்தினியோடு சேர்ந்து விடுவான் என்ற கோசலையின் நட்பு ஆசையில் ஒட்டுமொத்த நெருப்பையும் வாரி கொட்டினார். அனைவரது அதிர்ந்த முகம் ஏனென்று புரிந்த ஏழுமலையின் முகத்தில் பிடிவாதம் வந்து அமர்ந்தது. தான் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டுமென்று மீண்டும் ஒருமுறை உறுதி எடுத்துக்கொண்டார். ஏழுமலையின் முகம் திடீர் தீவிரமாகி அனைவரையும் கடுமையாக பார்த்த அழுத்தமான பார்வையில் மகிமாவின் முகம் யோசனையில் சுருங்கியது. ஏன் இந்த கடுமை? ஒருவேளை அண்ணாவையும் அண்ணியையும் பிரிக்க பார்க்கிறார் போல என எண்ணிக்கொண்டார். தன்னை கூர்மையாக பார்த்து கொண்டே பேசிய ஏழுமலையை உறுத்து விழித்தவாறு கொதிக்கும் உள்ளத்தோடு விழிகள் இரண்டும் அக்னி பிழம்பாக ஜொலிக்க நின்றாள் நந்தினி. ஏழுமலையின் இந்த ஏற்பாடும் அவரது எண்ணமும் நிறைவேறுமா? அத்தியாயம் நிறைவேறுகிறது.